கண்டம் பரதகண்டம் முதல் மேற்கே மடகஸ்கரிலிருந்து கிழக்கே ஆஸ்திரேலியா வரை அகண்ட நீண்ட ஒரு கண்டமாக திகழ்ந்த ஒரு கண்டம்தான் லிமோரியா கண்டம். இதில் பழமையான முன்னோர்கள் நம் முன்னோர்கள் பழமையான மனிதர்கள் தோன்றிய இனம் வளர்த்து மொழி வளர்த்த ஒரு நாகரிகம் வளர்த்து சங்கம் வளர்த்த மனிதர்களை நாம் அதில் பார்க்க முடியும். அதில் அது வந்து ஒரு பெரிய கடல் கோளில் வந்து அழிந்ததாக வரலாறு கூறுகிறது. சரி, இதை நம்ம எப்படி இதுக்கு அப்புறம் நம்ம முன்னே கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லிமோரியா கண்டம் கடல் கோளில் அழிந்தது ஒரு உண்மை. அதன் பிறகு அதை ஆராய்ச்சி செய்தவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மனிதர்கள் இங்கு தோன்றியுள்ளார்கள். இதனை பற்றிய கட்டிடங்கள் அனைத்தும் கடலுக்கு அடியில் ஆழ்ந்த பகுதியில் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து இது வந்து சும்மா நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா வந்து உலகத்தில் தோன்றிய முதல் மனிதராக கூட அவங்க இருக்கலாம். முதல் மனிதர் தான் அவங்க, உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர்கள் தான் அவங்க. அப்போ அந்த ஒரு வரலாறை வந்து நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டும். அதுக்காண்டி பின்னாடி வர்ற சந்ததியர்கள் வந்து சந்ததியர்கள் வந்து அதை தெரிஞ்சு கொள்வதற்காண்டி நம்ம அரசாங்கமும் சரி, உலக அளவில் உள்ள இது இந்த கண்டம் பற்றின சம்பந்தப்பட்ட அரசாங்கமும் சரி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. இதுதான் கணிசமான உண்மை. இப்போ அந்த லிமோரியா கண்டம் வந்து எந்த நாட்டோட எல்கையில் இருக்கீங்க? இங்கே வந்து நம்ம இந்திய நாட்டோட எல்கை அதில் வரும், இலங்கை நாட்டோட எல்கை வரும், அப்படி வடக்க போனான்னா மடகஸ்கர் நாட்டோட எல்கை வரும், தெற்கே ஆஸ்திரேலியா நாட்டோட எல்கை வரை பறந்து விரிந்த ஒரு கண்டம். இந்த நாலு நாடுகளும் ஒன்று இணைந்து அதை கடலுக்குள்ள உள்ள ஆய்வு பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஏற்கனவே இதே மாதிரி ஆய்வு பண்ணி இதை வந்து இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது, கட்டடங்கள் எல்லாம் உள்ள இருக்கு, பழைய மனிதர்களோட எலும்பு கூடுகள் வந்து உள்ள இருக்குன்னு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வலைதளங்கள்லயே நிறைய விட்டுருக்காங்க. இது வந்து இதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போகலாம்னா, இதை வந்து ஒரு ஃபோட்டோவா மக்கள் பார்க்காம நேரில் கண்டு கழிக்கிற மாதிரி ஒரு ரெக்ரெஷன் ஏரியா மாதிரி இதை வந்து நாலு அரசுகளும் சேர்ந்து இணைந்து உலக அளவில் இதை வந்து பெருசாக பண்ணலாம். ஏன்னா ஒரு தாய்லாண்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு தீவு கூட இல்லை. அந்த தாய்லாந்து நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா கடலுக்கு அடியில் வந்து ஒரு கப்பல் மூலியமாக கூட்டிகிட்டு போய் உள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுற்றி காமிக்காங்க. துபாய் நாட்டில் வந்து நம்மளோட சின்ன நாடு துபாய் நாடு அவங்கெல்லாம் இதை வந்து ரொம்ப ஊக்குவிச்சு உள்ள வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக தீவுகளை உருவாக்கி அங்கே மனிதர்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு டியூப் மாதிரி அழகாக போட்டு இங்கே வந்து வலைதளங்களில் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். நாங்களும் அதேமாதிரி நிறைய பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். டியூபுக்குள்ளே போய் அப்படியே சுற்றி கடலில் என்ன இருக்குது உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மனிதர்களை அந்த நாட்டு மக்களை வந்து கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிக்காங்க. அதே மாதிரி ஒரு ரெக்ரேஷன் ஏரியா மட்டும் இல்லாமல் நம்ம மக்களோட வரலாறு பரதங்கண்ட மக்களோட வரலாறு தெரிஞ்சு மக்களும் தெரிஞ்சு வைக்கணும், எல்லா நாட்டு மக்களும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து ஒரு ரெக்ரேஷன் ஏரியா மாதிரி இதை எடுத்து அழகாக நாலு நாடோட அரசும் இணைந்து கூட்டு இது மூலியமாக கூட்டு ஒப்பந்தம் மூலியமாக அழகாக இது எடுத்து செய்யலாம். செய்தால் மக்களுக்கு மறைந்த வரலாறும் அழிந்த வரலாறும் தெரியும், மற்றும் இது வந்து ஒரு வருமானம் கூட, மற்ற ரெக்ரேஷனுக்கான ஃபீஸ் கூட நாலு நாட்டுக்கும் கிடைக்கும். இதை பற்றிய நாலு நாடுகளும் இணைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வேற எங்கெல்லாம் நாடுகள் வந்து இந்த மாதிரி கடல் உள்ள அழிஞ்ச நகரங்கள் வேற எங்க பதிஞ்சிருக்கு? வேற வந்து மண்ணில் பதிஞ்ச இடம் நிறைய ஆப்பிரிக்கா பக்கம் இருக்கு. நம்ம நாட்டிலேயே பார்த்தோன்னா ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு நகரம் வந்து உள்ள மூழ்கி இருக்கிறதா எடை அண்மையில ஒரு செய்தி பார்த்தோம். அது வந்து எந்த எல்கை உட்பட்டு இருக்கு? அது நம்ம தமிழ்நாடு இந்திய எல்கை உட்பட்டு தான் இருக்கு. அங்க ரெக்ரேஷன் பண்ணாமா பண்ணலாம்லாம்? ஆமா, நம்ம இந்திய அரசு நினைச்சா அதை எடுத்து பண்ணலாம். ராமர் பாலத்துக்கு ரெக்ரேஷன் இவங்க வைக்கலாமா வைக்க கூடாதா? வைக்கலாம், ஆனா இத வந்து ஒரு மத ரீதியான கோட்பாடு மூலியமாக அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். எந்த மதமா இருக்கட்டும் மக்கள் வந்து வர்ற ஜெனரேஷன் பாக்குறதுக்கு அது பிரயோஜனமா இருக்குமா இருக்காதயா? கண்டிப்பா, எல்லாருமே பார்த்து அது என்ன ஒரு இது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்னமாக தான் ராமர் பாலம் இருக்கிறது. அதை வந்து ஆய்வு செஞ்சு அங்கே ஒரு ரெக்ரேஷன் ஏரியா மாதிரி போட்டா மக்கள் அங்கு சென்று கழித்து என்ன என்ன இருக்கிறது என்று பார்த்து ஒரு சுற்றுலாதலமாக மாற வாய்ப்பு உள்ளது.
பேரு தான் ராமர் பாலன்னு வச்சிருக்காங்க பெரியவங்க. ஆனா அது ஒரு பாதைங்கிறத வந்து இப்ப நம்ம மறந்து இருக்கோமா? இலங்கைக்கும் இந்தியாவையும் இணைக்கிற ஒரு ஒரு பாதை தானே அது, ஒரு ரோடு தானே அது. அந்த ரோடு வந்து கடல்குள்ள உள்ள போயிருக்கு. அப்ப அதை ரெக்கரேஷனா இவங்க காமிக்கலாம், காமிச்சானா அது அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டக்கூடியது தானே? ஆமா கண்டிப்பா, இரண்டு அரசும் இணைஞ்சு செய்யணும் அது. ஆமா கண்டிப்பா, இலங்கை அரசும் இதுக்கு வந்து மனப்பூர்வமாக சம்மதிக்க வேண்டும், இந்திய அரசும் மனப்பூர்வமாக சம்மதித்து இதை இரண்டு அரசுகளே எடுத்து நடத்தலாம். ஏன்னா அது வந்து ஒரு மண் திட்டு, அதை பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் வந்து வலைதளங்களில் பார்த்தால் அது தெரியும், அழகாக இருக்கும். அங்க ஒரு சுற்றுலாதளம் அமைத்தால் இரண்டு நாடுகளுக்குமே வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு, அனைவரும் சென்று அதில் கண்டுகளிக்கலாம். வேற வந்து அந்த லெமுரியா கண்டம் வந்து அங்க புதைஞ்சிருக்கிறது வந்து என்ன இனத்து மக்கள் புதைஞ்சிருக்காங்க? அதுல வந்து திராவிட இன மக்கள் அதுல வந்து கடலுக்குள்ள அழிஞ்ச வரலாறு நாம படிக்கும். அது போக ஆராய்ச்சியாளர்களும் இதைதான் அவர்கள் முன்னிறுத்தி சொல்லுகிறார்கள். திராவிட இனம் ஒன்று இருந்தது, அது வந்து கடலுக்குள்ள அழிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரிதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து தமிழர்களும் இருக்கிறார்கள், மலையாளத்தவர்களும் இருக்கிறார்கள், எல்லாரும் தெலுங்கர் எல்லாருமே தமிழ் திராவிட இனத்தான அனைவரும் அதில் உள்ளடக்கி வருவாங்க. மீட்டு எடுக்கணும்னா யாருடைய பொறுப்பு? இது வந்து நம் இந்திய நாட்டோட பொறுப்பு மட்டுமல்லாமல் உலக நாடுகளான அந்த நான்கு நாடுகள் முதற்கொண்டு முன்னெடுத்து செய்யலாம். அழிந்த இடம் வந்து பாரத இடம் கண்டிப்பாக நம்மளுக்கு அது பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட வரலாறு தான் உள்ள புதைந்து கிடக்கு, அதை எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை.